மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். பகவத் மிஷன்ஸிலிருந்து சரவணன். நாம் இன்றைக்கி இன்னொரு மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் எவ்வாறு நாம் எதிர்கொண்டு சிறப்பான புற செயல்களை செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட். அது எப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, எனக்கு வந்து பகவத் ஐயா கூட தொடர்பு ஏற்படாத வரை நான் என்னை பற்றி என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கிய சில பட்டங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தண்டத்தில் தண்டம், வேஸ்ட்டில் வேஸ்ட்டு, எதுக்குமே பிரயோஜனம் இல்லவே இல்லை. பூமிக்கு பாரமாக பிறந்து தொலைஞ்சிருக்கோம், நாமெல்லாம் பிறந்ததே வேஸ்ட் அப்படிங்கிற மனநிலையோடு தான் நான் இருந்தேன். நாமெல்லாம் எதோ தெரியாமல் பூமிக்கு பாரமாக வந்துட்டோம் போல் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு களிமண்ணை போல இருந்தேன் நண்பர்களே. களிமண்ணுன்னு சொன்னால் அது எதுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயாட்ட வந்த வாட்டி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஐயாட்ட இருந்து அந்த விஷயங்கள், இந்த மனதின் இயக்கத்தின் நுட்பத்தை புரிஞ்சிக்க தெளிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தெளிவுனால் எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது உங்ககிட்ட குறிப்பிடுறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். அப்படி வந்து இப்போ அந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொதுவாக என்ன நினச்சிக்கிறோம், நம்ம இப்படி சொல்கிறாங்கல்ல, தண்டத்தில் தண்டம், வேஸ்ட்டில் வேஸ்ட்டு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது என்னை சொல்கிறார்களா, எனது சரியில்லாத செயல்களை அவர்கள் குறிப்பிடுறாங்களா? நாம் வந்து ரெண்டையும் பின்னி பிணைச்சி ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் என்பது தனி, எனது செயல் என்பது தனி. அவர்கள் வந்து என்னை குறிப்பிடவே இல்லை, எனது சரியில்லாத செயல்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா எனது செயல்களையா? நல்லா புரிஞ்சிக்கிங்க. ஏதாவது இன்னும் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா, ஈஸியாக சொல்கிறேன். ஒரு பெரிய டார்ச் லைட் எடுத்து என் மூஞ்சி மேலே அடிக்கிறேன், இப்படி கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபுல் வெளிச்சம் இப்படி ஃபோக்கஸாக என் கண்ணில் அடிக்குது. எனக்கு எதிரிலுக்கு எதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அதே டார்ச் லைட்டை அப்படி வச்சு எதிர்ப்பு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மூலையில் என்ன இருக்குது, இந்த மூலையில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய மிக தெளிவான நுட்பம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன செய்யணும், அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணுங்கிற தெளிவு எனக்கு கிடைக்கும். ஆக நான் எனது மனதின் மனதுக்குள் வருகிற எண்ண உணர்வுகளை கவனம் செலுத்த வேண்டுமா, மனதில் இருந்து வருகிற எண்ண உணர்வுகளை தெரிந்து கொண்டு வெளியில் அதற்கு தக்கன செயல்களை செய்ய வேண்டுமா, இதுதான் கோர் மெசேஜ். நான் இவ்வளோ காலம் மனதின் இயக்கத்தின் நுட்பத்தை புரிஞ்சு கொள்ளாமல் மனசுக்குள்ளேயே என்னுடைய முழு சக்தியையும் முழு எனர்ஜியையும் எதை பண்ணிகிட்டு இருந்தேங்க. மனசில் இப்படி என்ன வரலாமா, இப்படி என்ன வரலாமா, இவ்வளோ நெகட்டிவாக வருது, நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். 14-15 வயசில் ஆரம்பித்த நெகட்டிவ் 36 வயசு வரலும் விடையே கிடைக்கலைங்க. 18-20 வருஷம் படாத பாடு, கொஞ்சம் நஞ்ச பாடில்லை, முட்டி மோதி மண்டை உடஞ்சி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டது தான் நினைச்சு. ஒன்று ரெண்டு பயிற்சிகள் இல்லை, ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் செஞ்சு இழைச்சி நூடுல்ஸாக போனது தான் மிச்சம். எதுலேயுமே விடை கிடைக்கல. ஆட்டோ சஜஷன், தியானம், மெடிடேஷன், அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, நல்லெண்ணங்களை விதைப்பது, ஒன்றும் பாக்கி இல்லை. பூரணத்துவம் என்னென்னமோ என்ன சொன்னாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணியாச்சு. எதுலேயும் சகஜ சமாதி, அந்த சமாதி, எதுலேயும் ஒன்றும் நடக்கல. அது எல்லாமே மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள். மனதை கட்டுப்படுத்தி நம்மளால் ஒருபோதும் என்ன பண்ண முடியுங்க, லிபரேஷன், விடுதலை அடைவதுங்கிறது சாத்தியமே இல்லை. மனம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் என்ன, மனம் என்பது ஒரு இயற்கையான இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிற போது மனதிற்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா, சூரியன் காத்தால் இங்கே எழும்புறாரு, அப்படியே இருந்தாலும் வந்து மறையிறாரு, காற்று தொடர்ந்து அடிச்சிக்கிட்டு இருக்குது, தண்ணீர் தொடர்ந்து ஆற்றுல ஓடிக்கிட்டு இருக்குது, எதுவுமே ஒரு தொடர் இயக்கமாக நான்ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தாங்க நம்ம மனசும் செயல்படுது. நாம் என்ன பண்ணுறோம், மனசை நம்ம விருப்பப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நாம் முயற்சி பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறு. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து சிறு வயசில் கார் ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாதி விருப்பம் பிரியம் இருக்கும். அப்போ வந்து வயசு வந்து எனக்கு ஒரு 16-17 இருக்கும். 18 வயசில் தான் கார் ஓட்ட முடியும். அப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காரை வந்து ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? காரை தொடுவேன், என் மனசில் சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன், அங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, நீயே காலி அப்படின்னு சொல்லிவிடும்.
ஆனால் உண்மையில் இங்கே வந்து நான் வண்டி கூட சாவி கூட ஸ்டார்ட் பண்ணல. யதார்த்தம் இவ்வளோ தான். மனசு எங்கே போயிடுச்சு? நெகட்டிவோட எண்டுக்கு போய் நிற்குது. ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 18 ஆண்டுகள் இதிலேயே வேதனையில் சிக்கி தவித்து சீரழிந்து போனேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பல பயிற்சி முயற்சிகளே எல்லாம் எதை செஞ்சாலும் தற்காலிக நிவாரணமோ தவிர நிரந்தர தீர்வு என்பது ஒன்றுலேயும் கிடைக்கலைங்க. வெறுத்து போயிட்டேன். கிட்டத்தட்ட 2000 ஆன்மீக நூல்கள், 100-400 CD எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஏடை கட்டி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் தான் ஐயாட்ட வந்து கேட்கும்போது என்னன்னாங்க, ஐயா ஒரு ரெண்டே விஷயம் தான், ஒரு விஷயம் தானாக நடக்குது, ஒரு விஷயம் நாம்பளாக செய்கிறது. தானாக நடக்கிறது இயற்கை, நாம்பளாக செய்கிறதுங்கிறது நம் அறிவை பயன்படுத்தி செய்கிறது. அதை சொல்லுவாங்க இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், வாலண்டரி ஃபங்க்ஷன். இன்வாலண்டரிங்கிறது நம்ம அக உறுப்புகளின் இயக்கமான அத்தனை ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனும் இன்வாலண்டரியா வாலண்டரியா? உங்கள் லங்ஸு, கிட்னி, ஹார்ட் இதெல்லாம் செயல்படுறதுங்கிறது நேச்சர். நீங்கள் பார்த்து அங்கே உங்கள் வேலை ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ குடு குடுன்னு திருத்துன்னு ஓடி போய்ட்டு இங்கே வரீங்க, வந்த உடனே உங்கள் ஹார்ட் டப்ப டப்ப டப்பன்னு அடிக்குது, லங்ஸ் வேகமாக துடிக்குது அப்படின்னு வச்சிங்க. நீங்கள் பார்த்து நோ 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 இப்படிலாம் அடிக்கக்கூடாது, அடித்தா உடம்பு கெட்டது இல்லையா, ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சிங்க. ஆமாம் சரவணா, நீ சொல்கிறது நியாயந்தாம்பா அப்படின்னு உங்கள் ஹார்ட்டு கேட்குமா? பதில் சொல்லுங்கள், கேட்குமா? ஒன்றும் கேட்காது, போட்டா அப்படின்ட்டு அது அது போக்கில் தான் செயல்படும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கோர் மெசேஜ் என்னென்னா, நமது உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை புரிந்து கொள்கிறோம். இன்னொரு இயக்கம் இருக்குது, அந்த இயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம அறிவை பயன்படுத்தி உடலை இயக்கும் கலை. அதான் வந்து அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்குது. காத்தால் நம்ம எழுப்பி ப்ரஷ் பண்ணி பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு மதியம் காத்தால் டிஃபன் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வாக்கிங்லாம் நடந்துட்டு நைட்டு வந்து பெட்டில் படுத்து குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் தானாக நடக்குதா? நம்மளாக செய்கிறோம். நமது அறிவை பயன்படுத்தி நமக்கான வேலையை நாம் செய்து கொள்ளும் கலைக்கு பேர் தான் நாம செய்து கொள்ளும் வாலண்டரி ஆக்ஷன். இதை ரெண்டும் புரிஞ்சிக்கிறது தான் மெயின் கோர் மெசேஜ். இன்வாலண்டரி ஆக்ஷனுங்கிறது நேச்சர், வாலண்டரி ஆக்ஷனுங்கிறது ஆர்டிஃபிஷியல், நமது அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடியது. இது உடலில் மட்டும் இல்லை, மனதிலும் இப்படி இரண்டு வகையான இயக்கம் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. உடல் கண்ணுக்கு தெரியுது, மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத மனசில் ரெண்டு வகையான இயக்கமா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுடைய கவனம் கொஞ்சமும் இன்றி, உங்களுடைய முயற்சி கொஞ்சமும் இன்றி, உங்களிடமிருந்து அகத்தில் வெளிப்படுற தாட்டுக்கு பேர் என்னங்க? வெளிப்படுறதுக்கு பேர் தான் தாட். உங்களுக்கு கோபமோ கவலையோ வருத்தமோ வேதனையோ வர்றதுக்கு முன்னே தெரியுமா, வந்த பிறகு தெரியுமா? நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு வருகிற கோபம், வேதனை, வருத்தம் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வாகவும் தோன்றிய பிறகு தான் உங்களுக்கு தெரியும். எந்த எண்ணங்களுமே தோன்றிய பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக அடுத்தது ஒரு எண்ணம் இப்படித்தான் வரும்னு நம்மளால் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஸோ மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிற ஒரு நுட்பமான பாயிண்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அண்டர்டைஸ் பண்ணிக்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டு தான் மெயின் மெயின் முக்கியமான விஷயம். இப்போது மனதில் இப்படி வெளிப்பட்ட எண்ணத்தை என்னுடைய முயற்சியை கொண்டு நாம சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க பேர், திங்கிங். புரியுதுங்களா? அதாவது என்னுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங். அப்போ வந்து நானாக சிந்திக்கிறது நானாக செயல்படுறது சரியாக செய்யலாம், மனசில் எப்படி வேணால் வரலாம், அது நேச்சர். நானாக செய்கிறத சரியாக செய்கிறது மட்டும்தான் செய்வன திருந்த செயல் நேர்த்தி மட்டும்தான் நம்மளால் செய்யக்கூடியது. செயல்கள் மட்டும்தான் நம்மையும் மற்றவர்களையும் இணைக்கக்கூடியது. அதனால் செயல்களை நேர்த்தியாக செய்யும் கலையை கற்றுக்கொள்வோம். செயல்கள் நேர்த்தியானால் நாம் என்ன ஆகிடுவோம், தண்டத்தில் தண்டம், வேஸ்ட்லேருந்து நாம் ஆரோக்கியமாக ஆகிடுவோம். அப்போ அந்த கார் விஷயத்த சொன்ன இல்லையா, இப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி ஐயாட்ட போகிறேன், ஐயா எனக்கு இதுக்கு விட என்னன்னு கேட்குறேன். அவர் என்னங்கிறாரு, டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டு, ஆம்புலன்ஸுங்கிறதெல்லாம் தானாக வர்றதா, நீங்களாக செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாம் என்ன நாமளே விரும்பி கொண்டு வருவோமா, தானாக தான் வருது. ஸோ அதில் என்னங்கிறாரு, நம்ம கவனம் அங்கே தேவையில்லை, நாம் செய்ய வேண்டியது ஃபிசிக்கல் ஆக்ஷனான காரு, இது ஆக்சிலேட்டரு, கிளச்சு, பிரேக்கு, ரியர் மிரர், பேக் மிரர், இதை கவனிக்கிறது, எங்கே எப்படி போகணும்னு திட்டமிடுறது, இதில் தான் கவனம் செலுத்தணுமோ தவிர உள்ளுக்குள்ளே வர்ற டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டெல்லாம் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய கவனத்தை செயல்கள் மேலே, அதாவது லைட்டு நம்ம மேலே அடித்தோம் இல்லையா, என் கண்ணுக்கு எது படித்தா எனக்கு எதிர்ப்பு இருக்கிறது தெரியாது, இதே லைட்டை எனக்கு எதிராக அடிக்கும்போது என்னென்ன வெளியில் தேவைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். என்னுடைய கவனத்தை
என் மனதின் மீது குவித்ததிலிருந்து விடுபட்டு எனது வெளிப்புற செயலின் மீது திருப்புவது தான் பகவத் ஐயா சொல்லிக் கொடுக்கும் நுட்பமான கலை. அப்போ என்னாச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ போய் நான் காரை டச் பண்ணுறேன். இப்போ காரில் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி பிளட்டு வராதா? கண்டிப்பாக வரத்தான் செய்யும், வந்துச்சு. அப்போ நான் என்னென்ன இவ்வளோ காலம் இதுகாலும் நான் மனசில் வர்ற எண்ண உணர்வுகளுக்கே பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால என்னால் செயல்களை நேர்த்தியாக செய்ய முடியல. இப்போ நான் முதன் முறையாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன வேணால் கத்திக்கிட்டு போ, அகம் சம்பந்தமாக நான் செய்வதற்கு எதுவும் இல்லை, சும்மா இரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டேன். வெளியில் என்னுடைய முழு கவனத்தையும் நானாக செய்யக்கூடிய டிரைவிங் ஆக்ஷன் என்பதில் எனது கவனத்தை திருப்பினேன். ஆக்சிலேட்டரு, கிளச்சு, பிரேக்கு, இந்தாண்ட மனதில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே படிப்படி படிப்படியாக குறையுது. இந்தாண்ட டிரைவிங்கிற ஆக்ஷன் படிப்படி படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வாங்குது. ஒரு 6 மாதம் தேவைப்பட்டது நண்பர்களே. கிட்டத்தட்ட அப்படியே அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கிட்டத்தட்ட டோட்டலாகவே நல்லிஃபை ஆகிடுச்சு. ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்ஷன் கூடி 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 பக்கா கிளாரிட்டி ஆகிடுச்சு. தரை ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம். நான் வந்து சேலத்தை சேர்ந்ததுனால சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு மலையேற்ற பகுதி இருக்குது. அதில் மேலே போனீங்கன்னா செருராயின் ஹில்ஸ் அப்படிங்கிறதான் டாப்பஸ்ட்டு பாயிண்ட். தரை ரோட்டில் போகிறதே கஷ்டம். ஏற்காடில் நிறைய இந்த ஏர்பின் பெட்ஸ்லாம் உண்டு. நான் மட்டும் சிங்கிளாக கார் எடுத்துக்கிட்டு அழகாக ஜம்முன்னு மேலே போய் செருராயின் ஹில்ஸுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை இறங்கி வந்து இவ்வாறு அச்சு விடா சரவணான்னு சொல்லி எனக்கு நானே ஷேக் பண்ணிக்கிட்டேன். நண்பர்களே, இது என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு செல்லவில்லை. பலர் இன்று இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் இந்த விஷயத்துலேருந்து விடுபடணுங்கிறத தான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய யூடியூப்பில் இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்த மும்பையில் இருக்கிற ஒரு அம்மா, 64 வயது நண்பர்களே, இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு அனுபவம். இந்த வீடியோ அவங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து 54 வயதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, எண்டோவர் கார் வச்சுருக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு. அந்த அம்மா வந்து டிரைவிங் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன இடி அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று ஆகிடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையினால மனசில் ஒரே பதட்டம் பயம். அன்னைக்கிருந்து கார் எடுக்கிறது டோட்டலாக நிப்பாட்டிட்டாங்க. 10 வருஷம் நண்பர்களே எடுக்காமல் இருந்தவங்க இந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே ஷட்டரை தூக்குறாங்க, எடுத்து ஷூ போடுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க. எண்டோவர் காரை 24 கிலோமீட்டர் நண்பர்களே, பாம்பேவை கம்ப்ளீட்டாக ஃபுல் டிராஃபிக் ஏரியா எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு வந்து காரை அழகாக ரிவர்ஸில் ஏற்றி நிறுத்திட்டு கார்லேருந்து வீடியோ கால் எனக்கு போடுறாங்க. ஹாப்பி தேங்க்ஸ் டு தம்பி சரவணா, வணக்கம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நான் முடங்கி போயிருந்த விஷயத்துலேருந்து நான் விடுதலை பெற்று இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பெண்கள் டூவீலர் ஓட்டுறதில் அதிலிருந்த பயம் இதிலிருந்த பயம், பலரும் இந்த வண்டி ஓட்டுறங்கிற ஒரு மிகப்பெரிய சுமையிலிருந்து விடுபட்டாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்கிறதுக்கு வந்திருக்கிறோமோ தவிர யாரும் டென்ஷனாக இருக்கிறதுக்கு இங்கே வரல. அதை நம்ம விளங்கிக்கிறது தான் இங்கே மிக நுட்பமான விஷயம். நாம் எப்படி வாழ்கிறதுங்கிற ஒரு நல்ல கலையை தான் பகவத் மிஷன் கற்றுத்துறது. வாங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரியில்லைன்னு முரண்படுற உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மீட்டெடுத்து நல்ல ஆரோக்கியமான முறையில் வாழ கற்றுத்தருகிறோம் பகவத் மிஷனில். வாருங்கள், உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லி உங்கள்கிட்ட பேச இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கு, இந்த டிவியின் உரிமையாளருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.